அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாநெறியே குவலையமெல்லாம் போங்குக திருவருட்பிரகாச வல்லற்பெருமான் இந்த உலக மக்களுக்கெல்லாம் அறிவித்த சுத்த சன்மார்க்க நெறியினை பல நூல் வடிவங்களில் ஆக்கித் தந்தவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அடிகள். அவர்கள் அருள் அறிவியல் அல்லது மெய்ஞான விஞ்ஞானம் என்ற ஒரு அற்புதமான சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூலினை வெளியிட்டிருந்தார்கள். அதிலே இரண்டு அத்தியாயங்கள் ஏற்கனவே அன்பர்களுக்கு ஒலிவடிவிலை தரப்பட்டன. இன்றைய நாளிலே மூன்றாவது அத்தியாயம் ஒலிவடிவிலை தரப்பட உள்ளது. நூலின் பெயர் அருள் அறிவியல் அல்லது மெய்ஞான விஞ்ஞானம். தலைப்பு மூன்றாவது, அதாவது அத்தியாயம் மூன்று, அறிவார் பயன். ஆதியாய் நின்ற அறிவு முதலெடுத்து ஓதிய நூலின் பயன். அவ்வைக்குரல். ஒருவன் இவ்வுலகில் பிறந்து வளர்ந்து பகுத்தறிவு பெற்று எவ்வளவோ நன்மைகளை அடையக்கூடியவனாயிருக்கின்றான். அவனுடைய பகுத்தறிவு விரிவடைந்து ஓங்க கல்வி அறிவு அவசியமாகின்றது. அந்த கல்வி உண்மை கல்வியாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது உலகியலால் கற்கின்ற கல்வியெல்லாம் உண்மை கல்வி என்று கொள்ள முடிகின்றதில்லையாம். கற்றதெல்லாம் பொய்யே நீர், கழித்ததெல்லாம் வீணே என்கின்றார் நம் வள்ளற்பெருமான். ஆம், இக்காலத்தில் மக்களினம் கோடி கோடியாக பெருகிக் கொண்டு வருகிறது. இதனை அறிவியல் யுகம் என்று பெருமையாக போற்றிக் கொள்ளுகின்றனர் பலர். கலை அறிவு வளராத இடமே இல்லை என்று கூறும் அளவுக்கு பரவி வருகின்றது என்னவோ உண்மைதான். இவ்வறிவு கொண்டு மக்கள் அடைந்து வருகின்ற முன்னேற்றம் என்ன முன்னேற்றமோ? உண்மையான முன்னேற்றம் என்றால் நன்மை நிறைந்ததாய் இருக்க வேண்டுமே, நிலையான இன்பம் விளங்குவதாய் இருக்க வேண்டுமே. அப்படி எல்லாம் ஒன்றும் காணோம் என்றால் இக்கலை அறிவின் பயனை மதித்துக் கொள்ள முடியாதென்றோ? ஆகையால் தான் நம் அருள் அடிகளார் குறித்த வண்ணம் கற்றதெல்லாம் வீணே என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது. ஆனால் அப்படி கற்றதெல்லாம் வீண் என்று குறிப்பிடவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். கற்றதெல்லாம் பொய் என்றும் கழித்ததெல்லாம் தான் வீண் என்றும் குறித்துள்ளார். உள்ளொளி ஒன்றே உண்மையாய் இருத்தலின் அதுவே மெய் எனவே பொருந்ததாம் என தகும். மற்றெல்லாம் மெய் என தகாது, பொய் எனவே பொருந்துவதாம். அகமிருக்கும் அருள் வழியை கற்று கரம் வரப்பெற்று அருள் இன்ப பயன் காண்பதுவே கற்றதனாலாம் மெய்ப்பயன் எனப்படும். இப்பொழுது உலகத்தில் உண்மை கல்வியை பற்றி தெரிந்து கொள்ளக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கல்வி என்றாலே இன்று உலகில் எங்கும் பரவியுள்ள அறிவியல் தரு போதனையாகவே கொள்ளுவர். இக்கல்விக்கு, கல்வி அறிவு பரவுவதற்கு முக்கிய சாதனமாக உள்ளது அச்சு நூல்களே. முன்னர் அச்சுக்குரியதவை இல்லாததனால் மிகவும் வருந்தி முயன்று ஏடுகள் முதலியவற்றில் வரைந்து தொகுத்து வைக்க வேண்டியிருந்தது. அப்படி முயன்று எழுதினாலும் கூட படியெடுத்து ஒன்றிரண்டு நூலாக்குவதே பெரும்பாடாகவும் பல நாள் வேலையாகவும் இருந்ததாம். இப்பொழுதோ அச்சுவிதையால் உதவியாலும் பிற அறிவியல் சாதனங்களாலும் எத்தனை நூல்களையும் எவ்வளவோ ஆயிரம் பதினாயிரக்கணக்கான படிகள் பிரதிகள் எடுத்து அழகு அழகாக நூல்கள் ஆக்கப்பெற்று வெளிவருகின்றன. தினமும் நூல்களும் பத்திரிகைகளும் அதிகரித்துக் கொண்டுள்ளன. கற்றோர் தொகையும் பெருகி வருகின்றது. பெரும் பொருட்செலவில் தான் இக்கல்வி பரப்பப்படுகின்றது. எனினும் பலரும் கற்றுத்தேர பொது சமுதாயம் அரசுகளும் இயன்ற அளவுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்றன. கலைக்கூடங்களும் தொழிலகங்களும் பெருகிக் கொண்டுள்ளன. இவைகளால் எல்லாம் பெருகி வரும் அறிவு வளர்ச்சிதான் மதித்துக் கொள்ளத்தக்கதாய் இல்லை. இக்கலை அறிவினால் மலை மலையாக பொருள்கள் செய்து குவிக்கப்படுகின்றன. அவ்வளவும் எப்படியோ அழிக்கவும் படுகின்றன. அப்பொருள்களில் சிலருக்கு அளவுக்கு மேல் பெற்று வீணாடம்பர வாழ்க்கை நடத்த உதவுகின்றன. அதே நேரத்தில் பலருக்கு அத்தியாவசிய தேவைக்கான பொருள்களும் பெற முடியாத வறுமை நிலை ஏற்பட்டுள்ளது. சிறுகக்கட்டி பெருக வாழ வேண்டும் என்ற முறை விளங்குகின்றதில்லை. குறைந்த அளவு பொருள் கொண்டு நிறைந்த வாழ்வை வாழ பழகிக்கொண்டால், பெற பழகிக்கொண்டால் எல்லோரும் நலமடைய முடியும். பொருள் கரையும் குறையும், வீணான ஆக்கச்சக்தியை மேலான நலம் காணும் முயற்சியை செலவிடலாம். இக்காலத்தில் ஒருவன் அரிச்சுவடி கற்க தொடங்கி 10 ஆண்டு அல்லது 14 ஆண்டுகள் படித்தால்தான் ஒரு அளவு கற்றவனாக விளங்குகின்றான். அதற்கு மேல் அந்த கல்வி அறிவை கொண்டு உலக வாழ்வில் பொருளீட்டி நலம் காண முயல்கின்றான். வாழ்வுக்கு கல்வி அறிவும் முக்கியம்தான். அதைவிட செயல்திறமும் பழக்கமும் அனுபவமும் கொண்ட காரிய அறிவே மிக முக்கியமாம். கல்வி அறிவில் குறைந்தவர்களும் படிப்பு வாசனை கூட இல்லாதவரும் கூட காரிய அறிவால் பல வாழ்வு பெற முடிகின்றதாம். எந்த வாழ்விலும் அறிவுத்திறன் படைத்தவர்களை சூழ்நிலைக்கு தக்க சிக்கல் உண்டாகாமல் நல்வாழ்வு நடத்தக்கூடும். அறிவை கொண்டு ஆற்றப்படும் செயல் கஷ்ட நஷ்டமற்றதாய் நலம் இலாபமும் பெற்றுத் தருவதாய் இருக்கும். அறிவின்மையாலும் செயல்முறை தேர்ச்சியின்மையாலும் இழப்பும் நஷ்டமுமே ஏற்பட்டு துன்புற நிற்கின்றதாம். ஆகவே நல்வாழ்வுக்கு நல்லறிவு இன்றிமையாததே. இக்காலத்தில் பெறப்படுகின்ற அறிவியல் அறிவு எவ்வளவோ மேலானதாக தோன்றினும்
அதனால் என்ன திறமையான முறையில் வாழ்வை அமைத்துக் கொண்ட போதிலும் நிலையான இன்ப வாழ்வுக்கு பயன்படுகின்றதா இல்லையாம். இந்த அறிவினால் வாழ்வில் தடைகளையெல்லாம் தவிர்த்து கொண்டு விதியை வென்றவர்களாய் விளங்குதல் என்பது முடியாத காரியமாய் இருக்கின்றது. அப்படி தடையை தவிர்த்து கொண்டு ஊழை வென்று உயரின்ப வாழ்வு பெறுவதுதான் இப்பிறப்பின் சிறந்த பயன் என்று அறிவியல் சிறந்த ஆண்டோர் உரைத்துள்ளனர். அந்த உயர்ந்த குறிக்கோளை அடைவதற்கென்றே சில ஒழுக்க நெறிமுறைகளையும் வழங்கியுள்ளனர். அவ்வழியில் பயின்று கண்ட பயனை பார்ப்போம். நூலறிவும் நுண்ணறிவும் புலனின்ப லட்சியத்தின் பொருட்டுதான் என்று எண்ணுவது தவறு. புலன் வழி புறம் சென்று உளலும் காம வெகுளி மயக்கமுடைய மனத்தயவை தயவால் திருத்தி அகம் திருப்பி மெய்ப்பொருளில் நாட்ட வேண்டும். இது இக்கால அறிவியல் வாழ்வு முறைக்கு மாறாக தோற்றினும் அவ்வழியே பெரும்பெயர் அடைய உதவுவதாய் இருக்கின்றதாம். ஆனால் அந்நெறிமுறையில் ஒரு புத்தொழி தோற்றுவிக்கப்பட வேண்டியிருக்கின்றதாம். இதற்கு முன் இவ்வொளி காணப்படாததினால் அவ்வழியில் சென்றோர்கள் அகத்தில் ஒடுங்கி மறைந்து சூனியமாய் போயினர். அப்படி போவதேதான் பிறவிப்பை என்றும் கருதப்பட்டது. புதிய முறையில் அப்படி மறைந்து போகாமல் அகநிலை நின்றே அழகமாக வாழ்வது திருவருளால் கிடைக்கப்பட்டு இன்றதால் அதுவே பிறவி பெருமையன் என்று யாவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாம். முன்னோர் முடிவை நன்கு அறிந்து உண்டுவிட்டால் அதற்கு மேல் சென்று வாழ்வு பெற நமக்கு ஊக்கமும் உறுதியும் தீவிர விளைவும் உண்டாவது திண்ணம். ஆகையால் அவர்களின் அகநாட்ட குறிக்கோளை ஆய்ந்து கொள்வோம். முதலில் ஓதிய நூலின் பயன் ஆதியாய் என்ற முதலெழுத்துதானாம். அதுதான் அறிவு என்று அறுதியிட்டு கூறப்பட்டுள்ளது. அறிவின் பயன் என்ற தலைப்புக்கு அடியில் இக்கருத்துடைய குரலை குறித்ததின் காரணம் அந்த அக அறிவின் சிறப்பையும் பயனையும் அறிவுறுத்தற்கே யாம். அவ்வறிவு இருக்கிறதே அதுதான் ஆதியாய் என்ற முதலெழுத்தாம். முதல் எழுத்து என்ற மாத்திரத்தில் அகரம் என எண்ணத் தோன்றும். அது அகரமல்ல, அது ஆதியாய் என்ற அறிவு என்று அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அது நம் கருமுதல் கடவுளார்ந்த சிற்றணுவே ஆகும். அதுவே மகரசோதியாய் மெய்யறிவு சுடராய் விளங்கி நின்று தன்னையே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றதாம். இந்த மகர மெய்யொழியே நாமாய் நம் மெய்யறிவாய் இருந்து சுயா அனுபவத்தால் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த மகர மெய்யொழி எழுத்தே ஆதியாய் என்ற முதல் எழுத்து என்று அறிந்து கொள்ளுவோமாக. இதுவரை நாம் கற்ற கல்வியால் பெற்ற நூலறிவால் உறும் பயன் இந்த முதலெழுத்தைக் கண்டு அடைதல் என்று சாற்றப்பட்டுள்ளது. இவ் உள்ளொளியை கற்பித்து அடைவிக்காத உலகில் தழைத்து மண்டி கிடக்கும் பிற கல்வியறிவினால் உண்டாகின்ற பயன்கள் அடைகின்ற பயன்கள் எல்லாம் வீண் என்பது அருள் வள்ளலாரின் தீர்ப்பு. அகக்கல்வியை முதலில் கற்று தெளிவடைந்து விட்டால் பின்னர் அதற்குத்தக உலகியலுக்கு தேவையான முறையில் புறக்கல்வி ஏற்று பயனடைவது பொருத்தம். இப்பொழுது பலவகை பயனால் பயன் அளித்தும் முடிவில் வாழ்வை வீணாக்கி விடுகின்ற இக்கல்வி பக்குவமுற்ற காலையில் உலக வாழ்வை உலவா இன்ப வாழ்வாக மாற்றியமைக்கும் நற்சாதன கருவியாக ஆக்கிக் கொள்ளுதல் கூடும். ஆகையால் களிமயக் கூட்டி வாழ்வை வீணாக்கும் பொய்யான கல்வியை மெய்ஞான கல்வியாக மாற்றிக்கொள்ளும் போது வாழ்வு வீணாகாமல் நிறை இன்புடையதாகி ஆகிவிடும். இன்றுள்ள நிலையில் புற அறிவியற் கல்வியை முற்றும் மறுத்துவிட்டு உலக வாழ்வை மாற்றிவிடலாம் என்று கருதுவதும் சரியன்று. அதுவும் முடியவும் முடியாது. அப்படி செய்ய வேண்டியதும் இல்லை. மேலும் உலக மக்களை அகல் திரும்பி உள்ளொளியில் முழு நாட்டம் வைத்து உலகையும் உலக வாழ்வையும் துறந்திடச் சொன்னால் அதுவும் அமையாது. அம்மாதிரி முன்பு செய்யக்கூடிய சூழ்நிலை சாத்தியக்கூறு இருந்தது. அதனால் முன்னோர் எளிதில் அகநிறைய பெரிதும் உளங்கவரும் வண்ணம் உபதேசித்து ஏற்றுக்கொள்ள தூண்டிவிட்டனர். அதன்படியே அகப்பற்று மிக கொண்ட சிலர் உள்ளொளியை சார்ந்து கொள்ள முயன்றனர். அதற்கென்றே வேத வேதாந்தங்களையும் ஆகம புராண இதிகாசங்களையும் சமய கொள்கை கோட்பாடுகளையும் சாஸ்திரகோத்திர முறைகளையும் ஆக்கி தந்து உதவினர் அவ் அறிஞர்கள். அவர்களின் செயல் கருதிய பயனை அற்ப அளவுக்கே வழங்கினதாம். ஏனெனில் பொதுமக்களால் புறநிலை வாழ்வைத்தான் எளிதில் பற்றிக்கொள்ள முடிந்தது. அக உண்மையை பற்றிய ஞானம் அநேகமாக அறிந்து கொள்ளப்படவில்லை. அதனால் அக வாழ்வுக்கு இடமில்லாது போய்விட்டது. அதனால் புற வாழ்வும் விருப்பு வெறுப்புகளுக்கு இடமாகி மக்களுக்கு அழிவையே தேடித்தந்ததாம். புறத்தை மிக விரும்பி சென்று யாவையும் துய்த்து மடிந்தனர் சிலர். புறவாழ்வை அடியோடு விருத்து சென்று உள் ஆழ்ந்து ஒடுங்கி மறைவுற்றனர் சிலர். இப்படி உட்கூடி மறைந்து போனவர்களை அதாவது உலகத்தார் கடவுளோடு ஐக்கியமடைந்து பிறவியடாது போனவர்களாக மதித்துக் கொண்டனர். இதனால் இவர்களுக்கு பின் விளைவு சூனியமாகிவிட்டதாம். நம் முன்னோர் பெற்ற அக அறிவு உண்மையான கடவுளான்ம வண்ணமதுதான் வண்ணம் ஆனதுதான். அதனை அறிந்து கொள்ளுதலே கல்வியின் குறிக்கோளாக கொண்டனர். அதற்கு தகவே சமய மத சாத்திரங்களில் உள்ளீடாய் அகநிலையை அடைவதற்கான சில முறைகளையும் கூறி வைத்தனர். அந்த உண்மையை அடைய பெறுதலே சாகா கல்வியின் பயன் என்றும் ஓதி வைத்தனர். சைவம் வைணவம் கௌமாரம் காணபத்தியம் சாத்தியம் ஒவ்வொன்றும் நம் உண்மை ஒளிநிலையே முறையே சிவம் விஷ்ணு குமரன் கணபதி சக்தி என குறித்து முடிவில் அந்நிலையில் கலந்து போவதே லட்சியமாகவும் கற்பித்தனர்.
இத்தெய்வீக நிலையை உலக மக்கள் பலரும் அறிந்து அடைய வேண்டும் என்பதற்காகவே புறத்தில் ஆலயங்களை நிர்மாணித்து அவற்றில் உள்ளொடியின் பிரதிபிம்பங்களான தெய்வ விக்கிரகங்களையும் நிலைபெறுத்தி வந்தனை வழிபாடுகள் செய்ய சில முறைகளையும் ஏற்படுத்தி பழக்கி வைத்தனர். இந்த விக்கிரகங்கள் இஷ்டகாரிய சித்திகள் வழங்கும் சக்தி உடையவனாய் விளங்க பொருட்டு மந்திர யந்திர முதலியவற்றால் பிராண பிரதிஷ்டை செய்து அதாவது உயிரூட்டி வைத்தனர். பின்னுற்ற மக்களும் இந்த விக்கிரக வழிபாட்டில் நம்பிக்கையோடு ஈடுபட்டு ஓரளவு எண்ணிய செயல்களில் சித்தியும் பெற்று மகிழ்ந்திருந்தனர். ஆனால் அதுவல்ல, விக்கிரகம் அமைத்தவர்களின் உட்கோள் பக்தி வழிபாட்டால் சித்தசுத்தி உண்டாகி விக்கிரகத்தால் சுட்டப்படும் உள்ளொடியை அறிந்து போற்றி ஏற்று மகிழ்வதே அன்னோர் குறிக்கோள். இந்த ஆலய வழிபாட்டு முறை முக்கியமாக சரியை கிரியை யோகம் ஞானம் என்பவற்றின் மூன்றாவதாகிய யோக வகையையே சார்ந்ததாம். ஆகையால் யோக நிலை பெற்றோரே பெரும்பயன் அடையக்கூடும். சரிய கிரியை புரிவோர் ஏகதேச நலன் பெறுதல் சாத்தியம். இவ்விக்கிரக வழிபாட்டு முறை வேதசாரம் கொண்ட வைதிக முறை எனப்படும். இவ்வேதசார உண்மையை யோக ஞான குறிப்போடு உலகம் போற்றும் உத்தர வேதம் என்னும் திருக்குறளில் திருவள்ளுவனார் குறித்துள்ளார். திருக்குறள் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து என்று குறிக்கப்பட்டுள்ளது. இது குறிப்பிடப்பட்டுள்ள கடவுள் எல்லோருக்கும் உரிய அக உண்மை கடவுள் ஒளியையே சுட்டுகின்றதல்லாமல் அகப்புற சமய தேவர்களை சுட்ட வந்தது அல்லவாம். முதலாவது திருக்குறளில் மகரமை ஒளியை மையமாய்க்கொண்டு அகர உகர அடிமடி கொண்ட ஓங்கார கடவுள் உண்மை வடிவம் போற்றியுள்ளதாம். இந்த ஓம் எனும் ஒன்றான கடவுள் சக்தியே இம்மனிதனில் ஆறறிவாகியும் மேல் அருளறிவாகியும் விளங்கி இறை அனுபவத்தை வழங்க உள்ளதை குறிக்கவே குறள் வெண்பாவும் ஏழு சீர் கொண்டிலங்கும்படி இலக்கணமும் ஏற்கனவே பெற்றுள்ளதாம். ஆகவே முதற் குறளே ஒன்றான ஓங்கார கடவுள் வடிவானதென்றும் அக்கடவுள் சக்தி விளக்கமே ஏழு சீர்களாய் நிலவுகின்ற தோன்றும் அறிகின்றோம். அக்கடவுள் விளக்க சக்தியே ஆண்டவரின் திருவடியாகக் கொள்ளும் மரபுப்படி மேல் வரும் ஏழு குறள்களில் ஏழு திருவடி விளக்கம் ஆராதார நிராதார முறைப்படி வரிசையாகவே வழங்கப்பட்டுள்ளனவாம். மனிதன் பெற்றுள்ள சிறந்த அறிவினால் ஆம் பயன் என்ன என்றால் கடவுளை தொழுது வணங்கி அடைதலே. யாம் முடிந்த குறிக்கோள் கடவுளை அடைவதுதான், ஆண்டவர் திருவடியை சேர்ந்து கொள்வதுதான். ஆம், இவ்வுண்மையையே இங்கு நாம் காண்கின்றோம், நன்கு காண்கின்றோம். கடவுள் திருவடியை தொழுதல் பற்றி இரண்டாம் குறளிலும் வணங்குதல் பற்றி ஒன்பதாம் குறளிலும் சேர்தல் குறித்து மூன்று நான்கு ஐந்து ஆறு பத்து ஆகிய ஐந்து குறள்களிலும் சுட்ட பெற்றுள்ளன. ஆகவே கடவுளை தொழுது வணங்கி சேர்ந்து விடுவதால் அவர் மயமாகி விளங்க நிற்கின்றதாயும் மேற்பிறப்பு உண்டாகின்றதில்லை என்பதையும் அறிகின்றோம். இதனால் ஒருவன் மறுபடியும் மறுபடியும் பிறந்து பிறந்து இறந்து கொண்டே இருக்கும் உடற்பிறவி கட்டி நின்று விடுதலை பெற்று கடவுள் மயமாகி இரவா இறைநிலை எய்திவிட்டதாக கொள்ளப்படுகின்றது. இதுதான் சாகா கல்வியினாலாம் பயன் என முன்னோர் முடிவு செய்தனர். இதுபோன்ற இறை அனுபவம் பெற்று ஒடுங்கு நிலையே அறிவின் பயன் என்று முன்னோர் கொண்டிருந்த கொள்கை இப்பொழுது குறை உடைத்தது எனக் கண்டு இறைவனோடு கூடியிருந்து கொண்டு இத்தேகத்தையே இறை ஒளி உடம்பாக மாற்றிடப் பெற்று வாழ்ந்து கொண்டே இருப்பதுதான் அறிவின் பயனாக போற்றிக் கொள்ளப்பட உள்ளதாம். மனிதனுக்கு அறிவு விளக்கம் இயல்பாகவே அதிகம்தான். ஆகையால் ஆதியிலிருந்து அந்த அறிவை கொண்டு வாழ்வை நன்முறையில் அமைத்துக் கொள்ளவே முனைகின்றான். ஆதி மனித இனம் விசேட அறிவுக் கருவி பெற்றிருந்ததால் அதுகொண்டு மேலான அடிப்படை உண்மை ஒளியை காண்பது அவனுக்கு சாத்தியமாய் இருந்திருக்கிறது. அந்த அறிவினால் பயன் யாது எனில் அவன் இப்பிரபஞ்சத்திற்கு ஆதாரமான ஒளியே எங்கும் எப்பொழுதும் நிரம்பியுள்ளதென்பதும் அதில் ஓர் அணுவே தன்னுள்ளிருந்து தானாய் உருவாகி திகழ்கின்றது என்றும் தெளிந்து உலகில் அவ்வொழியை மதித்து நினைவில் நீங்காது இருத்தி சமாதியாகி போவதே சிறந்தது எனக் கொண்டான். இந்த நிலைதான் பின்னுற்ற நம்மனோர்க்கும் சரி என தெரிந்து ஏற்றுக்கொண்டனர் போலும். அகவிளக்கம் அறியாதவர்கள் முன்னோர்களை ஏற்காமல் புறநிலை வாழ்வில் சுகம் காண்பதே அறிவினாற்பெரும் பயன் என்று கொண்டுதான் பலவாகிய உலகியல் நெறிகளை இதுவரை ஆக்கிக் கொண்டு பின்பற்றி வந்து கொண்டுள்ளனர். இந்த அறிவு நெறி இருவகையாய் விளங்க கண்டுள்ளோம். பழைய மெய்ஞானம் என்றும் புதிய விஞ்ஞானம் என்றும் இருவகையாய் விளங்குவது. இவற்றில் பழையதாகிய மெய்ஞானம் நம் நாட்டுக்கு உரிமையாய் இருந்து வந்துள்ளது. ஆனால் அது இப்பொழுது நல் விளக்கம் வராமலும் பயன் பெறாமலும் மறைவுற்று கிடக்கிறது எனலாம். இரண்டாவதாகிய விஞ்ஞானம்தான் இப்பொழுது வேகமாய் பரவி வருகின்றது. எவரும் அறியக்கூடியதாய் வெளிப்படையான பயம் காணக்கூடியதாய் உள்ளது. ஆனால் இவற்றின் பயன் நல்லின்ப வாழ்வுக்கு துணையாய் இல்லை என்பதுதான் பெரும் குறை. இக்குறை தவிர்க்கப்பட்டு பெருநலம் காண வேண்டுமானால் உள்ளிருந்து பரநல வாழ்வு மலர்ந்து எங்கும் பரவ வேண்டும். இதேபோல மெய்ஞானத்தில் உண்மை அறிந்து கொள்ளப்பட்டால் மட்டும் போதாது, அதுவும் அகநின்று அனக வெறிவுற்று தினசரி வாழ்வில் செயல்பட்டு திகழ வேண்டும். அப்போதுதான் அறிவினால் பெரும் பயன் காண முடியும். அறிவு மட்டும் இருந்தால் பல கருத்துக்களை அறிந்து கொள்வது எளிதாம். அறிய பெரிய விஷயங்களை ஆழ்ந்து பயின்று தெரிந்து கொள்ளலாம். அப்படித்தான் இந்நாள் கல்வி அறிவு பலருக்கு உண்டாகியிருக்கின்றது. விஞ்ஞானத்துறையில் மட்டுமல்ல மெய்ஞானத்திலும் கூட நூலறிவு எளிதில் பெற்றுக்கொள்ள முடிகின்றதாம். கல்வி அறிவோடு தொழிலில் பயிற்சியும் கற்றுக்கொண்டால்தான் கல்வியின் பயன் நல்வாழ்வுக்கு ஏற்றதாய் விளங்கும். தொழிற்கல்வியை பெறுவதுதான் சிறப்பானது. உழைப்பு அதிகமில்லாமல் ஆட்சி அலுவலர்களில் இருந்து கொண்டு பெரு ஊதியம் பெற்று வாழக் கருதி அதற்கான முறையில் கல்வி கற்பது சரியல்ல.
ஆனால் அம்முறையில் தான் இந்நாளில் பெருகி வரும் மக்கள் கூட்டத்தில் கற்றவர்களின் எண்ணிக்கை மிக பெருகிக் கொண்டிருக்கின்றது. இவ்வளவு பேர்களில் தொழில்நுட்பம் அறிந்து செயல்புரியும் திறமையுள்ளவர்களின் எண்ணிக்கை குறைவுதான். ஏனையோர்களுக்கு யார் வேலை கொடுத்து வாழ்வளிப்பது? இதனால் படித்துவிட்டு வேலையில்லா திண்டாட்டம் அடைகின்றவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றார்கள். படித்துவிட்டு போதிய வருவாய் இல்லாது சுருக்கமாக வாழவும் தெரியாது அல்லல் பட்டு அழிகின்ற கூட்டம் அதிகரிக்கின்றதை காண்கின்றோம். இப்படி துன்ப வாழ்வு ஏற்பட காரணம் கல்வி அறிவல்ல, அவ்வறிவை கொண்டு உழைக்க பழகாத குற்றமேயாம். ஏட்டுச் சுளைக்காய் கறிக்கு உதவாது என்பது போல் ஏட்டுக் கல்வியால் மட்டும் நல்வாழ்வுக்கு பயன் உண்டாகாது. கல்வியால் அறிவு பெருகும், அவ்வறிவால் செயல் பெருக வேண்டும். அச்செயலும் நலம் விளைவிப்பதாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் கல்வி அறிவினால் நன்மை உண்டாம். ஒருவன் பெற வேண்டியது அனுபவ அறிவு. அதாவது ஒரு செயல் இப்படி புரிய வேண்டும் என்பதை நன்கு தெரிந்து கொண்டிருந்தால் அதனை முறையாக செய்து வீண் பிரயாசையின்றி பெரும் விளைவை காண முடியும். அப்படிப்பட்ட அனுபவ அறிவு இன்றி ஒருவன் வழிவகை அறியாது வீணிப் பொருளையும் காலத்தையும் உழைப்பையும் செலவழித்து பெறுவது அற்ப பயனே ஆகும். அறிவாளி ஒருவன் பெருங்காரியத்தை எளிதாக செய்து முடிக்க வல்லவனாவான். அறிவாற்றல் அற்றவன் பெருங்காரியம் இயற்றக்கூடாதவனாவான். ஆகையால் அறிவையும் அத்தோடு கூடிய தொழில் ஆர்வத்தையும் செயற்பழக்கத்தையும் உண்டு பண்ணும் கல்வியை பெறுவதே ஒவ்வொருவருக்கும் பொருத்தமானதாம். அதுவே உண்மையான அறிவியனர் அறிவினால் பயன் என கொள்ளப்படும். இது அறிவியல் கல்விக்கு மட்டுமல்ல மெய்ஞான கல்விக்கும் பொருந்தும். மெய்ஞான கல்விதான் அனுபவ ஞான ஆனந்த வாழ்வை வழங்குவதாய் இருக்கின்றதா? இது ஏட்டுக்கல்வியாக இருந்தால் பயனில்லைதானே? பயனே இல்லை. அப்படி இக்கல்வியில் பயிற்சி பெற்ற வாய் வேதாந்திகள் எத்தனையோ நன்றாய் கொள்ளை கொள்ளையாய் பலரும் வியப்ப சொற்பொழிவாற்றுவார்கள். அதனால் விளையும் பயன் என்னவோ சொற்பம்தான். வாதம் விவாதம் வல்ல இக்கலை அறிவாளர்கள் கற்றதன் பயன் அடைகின்றார்களா என்றால் மெய்ப்பயன் ஒன்றும் அடைகின்றார்கள் இல்லை. அதற்கு பதிலாக பொருளும் பேரும் புகழும் அடைந்து முடிவில் வைத்து போய்விடுகின்றனர். உள்ளத்தில் அன்பும் உண்மையாக பிறர்க்கு தயவு செய்யும் ஆர்வமும் உண்டாகாமல் அறிவினை பெருக்கிக் கொண்டு அதனால் சிலர் போற்றவும் சிலர் தூற்றவும் வாழ்வதால் அடையும் பயன் அற்பமே. அப்படித்தான் அநேகர் இப்பொழுது அவ்வழியில் பொருள் மிக தேடி ஆடம்பர வாழ்வு நடத்திவிட்டு மறைகின்றனர். இன்னும் சிலர் பிறரை நயவஞ்சமாக மயக்கி பொருள் பெற்று தாமும் தம்மை சார்ந்தவர்களும் களிப்புற்றிட பழகியுள்ளனர். மற்றும் சிலர் தாம் பயின்ற தந்திர மார்க்கங்களைக் கொண்டு பிறர் பொருளை கொள்ளை கொண்டு வாழ்கின்றார்கள். சில நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வபக்தி உடையவர்கள், தான தர்மங்களில் நம்பிக்கை கொண்டவர்கள் முயன்று பொருள் தேடி தெய்வ வழிபாட்டிலும் தானங்கள் செய்வதிலும் பிறர் மதிக்க வாழ்கின்றார்கள். இவர்கள் தம் நற்செயலால் இன்னும் சுக சௌக்கியங்கள் பல பெற்று புகழ்பட வாழ வேண்டும் என்ற இச்சையாலும் மேற்பிறவியில் செல்வமிக்க நலவாழ்வு உண்டாக வேண்டும் என்ற விருப்பாலும் இக்காரியங்களை செய்து வருகின்றனர். இம்முறையான செயல்கள் உலகில் பலரால் போற்றப்படலாம். ஆனால் திருவருட்சம்பதம் அதுவன்றாம். உயர் அறிவை கொடுத்து நற்சூழலையும் படைத்து கொடுத்துள்ள ஆண்டவர் மனிதனை நிறையன்பு நிலையை அடைந்து குறைவற்ற இன்ப வாழ்வு வாழச் செய்யவே யாவையும் வழங்கியுள்ளார் என்பது உண்மையாம். ஆகையால் குலபோக வாழ்வையே மிக மதித்து பொருள் வேண்டியும் சுகமல்லா சுகங்கள் வேண்டியும் தெய்வ உதவியை நாடுவது திருவருட்சம்மதமாகாது. அப்படியே வேண்டி பெற்ற மிகுபொருள் முதலின கொண்டும் வேண்டி பெற்ற மிகுபொருள் முதலின கொண்டும் அமைதியும் ஆனந்தமும் உண்டாக வாழ முடியாமற் போனால் அவற்றால் என்ன பயன்? பயன் ஒன்றும் இன்றாம். ஆதலின் பொருட்போக வாழ்வை பொருட்படுத்தி தெய்வத்துணை நாடலினும் ஆண்டவரின் மெய்யருளை வேண்டி பெற்றுக்கொண்டால் அவ்வருளே ஒருவனுக்கு தேவையான யாவையும் அளவாக கொடுத்து அவத்தைப்படாமல் இன்ப வாழ்வில் ஓங்க செய்யும். ஆகையால் நல்லறிவும் உள்ளமும் பெற்றவர்கள் திருவருள் நாட்டம் கொண்டு வாழ்வதுதான் அவ் அறிவினால் பெரும் பயனாகும். உண்மையை உணர்த்தாத அறிவியல் அறிவால் ஒருவன் தன்னை பற்றியும் தனக்கு இப்பிறவி ஏற்பட்டுள்ள காரணகாரியம் குறித்தும் இதன் முடிந்த குறிக்கோள் குறித்தும் ஏதும் அறிந்து கொள்ளக்கூடாதவனாய் இருக்கின்றான். ஆகையால் தான் எத்தனையோ அரிய சாதனங்களை பெற்றும் அவற்றை கொண்டு நல்வாழ்வுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியாத நிலையிலே கிடந்து திணறுகின்றான். முன்பு எக்காலத்தும் அடையப்படாத பெரும் அளவுக்கு பல துறை அறிவை பெற்றுள்ள காரணத்தால் மக்களினம் இடையறாது ஏதேதோ காரியங்களில் ஈடுபட்டு பாரிலும் நீரிலும் வானிலும் காணிலும் உழன்று கொண்டிருக்கின்றதாம். வேகம் நிறைந்த இந்த புரட்சி வாழ்வில் ஆக்கமும் அழிவும் அதிகரித்துள்ளனவே என்றி அமைதியும் ஆனந்தமும் சிறிதும் காணக்கூடாததாய் இருக்கின்றது. அமைதி என்றால் ஓய்ந்து சோம்பி கடத்தல் என்று நினைக்கின்றனர் பலர். அது அமைதியல்ல, மூடமாம். உண்மையான அமைதி உள்ளுணர்விலே விழிப்போடு கூடிய மன ஓர்மையிலே தோன்றி தடுமாற்றம் இல்லாத தயவு செயலாக வெளிப்பட்டு கொண்டே இருப்பதாம். இக்கருத்தையே நம் வள்ளற்பெருமா கையளவு நாது நடு கண் உருவ பூட்டு என்றுதான் குறித்துள்ளார். மன ஓர்மையை சுட்ட நடுக்கண் புருவப்பூட்டு என்றதையும் சோம்பல் இல்லாத செயலோடு விளங்கலை கையளவில்லாது என்றதனாலும் உணர்த்தியும் உள்ளார். இவ்விதமான செயல் எல்லோருக்கும் நலம் பயப்பதாய்த்தான் இருக்கும், ஆனந்தமே விளைவிக்கும். ஆகவே அறிவினால் பயன் இவ்வின்ப வாழ்வாய் காண்பதே இதுவே சாலச் சிறந்ததாம். ஒரு சாரார் ஓரளவு உலக அறிவை பெற்றிருக்கின்றனர். அதுகொண்டு இவ்வுலக வாழ்வில் நலம் காண முயல்கின்றனர். அவ்வாழ்வுக்கு சாதனமாக இயன்ற அளவு நூதன அறிவியற் கருவிகளையும் ஏற்றுக்கொண்டு இன்புறுகின்றனர். ஆனாலும்
இவர்கள் அக உண்மையை உள்ளவாறு அறியாததினால் புறப்பொருள் வாழ்விலே ஓரளவு சிக்கல்களும் தடைகளும் உண்டாகும் என்று பிறர் வாயிலாக அறிகின்ற போதும் அவற்றால் நேரடியாக தாக்கப்பட்ட போதும் மிகவும் அச்சமும் கவலையும் அடைந்து விடுகின்றனர். அத்தருணம் அத்தாக்குதல்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டி சாந்தி முதலிய தந்திர உபாயங்களை கையாளுகின்றனர். அம்முறையில் அவர்களுக்கு நலம் உண்டாகின்றதோ இல்லையோ அச்சந்தர்ப்பத்தில் செய்யப்படும் பரிகாரம் முதலியவற்றால் சிலருக்கு பிழைப்பு நடப்பது நிச்சயமே. இவ்வித பிழைப்பை தொழிலாக கொண்டு வாழ்கின்றனர் சிலர். அவர்களின் கலையறிவும் பயிற்சியும் அப்படிப்பட்ட வாழ்வுக்கு உதவியாக இருக்கின்றனவாம். இதுவும் மனிதன் பெற்ற அறிவின் பயன் போலும். இம்மாதிரியான அறிவு நிலை எல்லாம் உண்மையில் அறிவு நிலை என்று கூறவுக்கே தகுதியற்றதாகும். அது அறியாமையே ஆகும். அறியாமை அறிவென்று மயக்கிக் கொண்டு அறியாமையை அறிவென்று மயக்கிக் கொண்டு உலக வாழ்வில் பொய்யான இன்பத்தை அடைய பெருமுயற்சி செய்து கொண்டு செய்து முடிவில் துன்பத்தையே பெருக்கிக் கொண்டு உழல்வது திருவுள்ள சமதம் அல்லவாம். திருவருளால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுத்தறிவினை கொண்டு முதலில் தன் அறிவையே பகுத்தறிதல் வேண்டும். இந்த அறிவு என்பது என்ன என்று ஆகின்ற போது இது இத்தேகத்தில் செயல்படுகின்ற உயிர் உணர்வு ஆற்றலாகும். அந்த உணர்வாற்றல் ஐம்பொறி வழியும் ஆறாவதாகிய சூக்கும புலனாம் மனத்தின் வழியும் செயல்படுகின்றதாம். இவ்வுணர்வு கொண்டுதான் அகத்தும் புறத்தும் விளங்கும் பலவாகிய பொருள்களையும் ஆற்றல்களையும் உணர்ந்து கொள்ள முடிகின்றதாம். இப்படி உணர்ந்து கொண்டு இவற்றில் என்னவெல்லாம் நமக்கு நலம் பயப்பனவென்றும் எவையெல்லாம் தீங்கு விளைவிப்பனவென்றும் அனுபவம் மூலம் அறிவது பகுத்தறிவில் செய்யலாம். இங்கனம் பகுத்தறிந்த பின்னர் தீயென விளக்கி நல்லென கொண்டு வாழ்வின் இன்பங்காண்பதுவே இவ்வறிவின் பயனாம். இந்த பகுத்தறிவுக்கு எது உண்மையில் உயர்நலம் பயப்பது எனவும் எது அற்ப நன்மையோ தீமையோ உண்டு பண்ணும் என்றும் எல்லோராலும் புரிந்து கொள்ள முடிகின்றதில்லை. ஒரு சிலர் மட்டும் தம் இடைவிடாத முயற்சியால் தின வாழ்வில் ஒவ்வொன்றையும் அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டும் அல்லது அனுபவத்தை முன்னோர் குறிப்பு மூலம் நிச்சயப்படுத்திக் கொண்டும் தான் சரியான பகுத்தறிவை பெற்றவர்கள் ஆகின்றனர். அம்மாதிரி பகுத்தறிந்து ஓதப்பெற்ற நீதிநூல்களும் ஆன்மீக சாத்திரங்களும் மிகச் சிறந்தமாக ஆண்டோர்களால் மதித்து போற்றிக் கொள்ளப்பட்டு வந்துள்ளன. அவைகள் முற்றும் அக உண்மையை அடிப்படையாக கொண்டனவாதலின் அவ்வுண்மையை அறிந்து கொள்ள முடியாத தற்கால அறிவியலார் அம்முன்னூல்களையும் அவற்றின் கொள்கை கோட்பாடுகளையும் பகுத்தறிவுக்கு பொருந்தாதனமாக எண்ணி தள்ளிவிடுகின்றனர். அறிவியலுக்கு பொருந்துவனவற்றையே ஏற்கின்றனர். இவர்கள் இந்த அறிவியல் அறிவால் பெறுகின்ற லாபம் உண்மையில் லாபம்தானா என்றால் லாபம் அல்ல, நஷ்டமே என்று உரைப்பர் உண்மை அறிவு பெற்றவர்கள். மற்றவர்கள் இதனை நஷ்டம் என்பதை ஏற்க மாட்டார்கள். உண்மையை உள்ளவாறு கண்டு பயன் அடையும் போதுதான் குறை இன்ப வாழ்வில் பெற்ற நஷ்டத்தின் அளவு எவ்வளவு பெரிது என்று நன்கு விளங்கும். ஆகையால் இவர்களின் பகுத்தறிவு புறத்தை ஆய்ந்து கண்ட ஒன்றே அல்லாது அகத்தை நுணுகி ஓர்ந்து கொண்டல்ல கொண்ட ஒன்றல்ல என்பது விளங்கும். மெய்ப்பொருள் இன்னது என்றும் பொய்யானவை இன்னவை என்றும் பகுத்தறிந்து கொள்ளுகின்ற அறிவு அல்லவா உண்மையான பகுத்தறிவு ஆகும். அப்படி இல்லாது உண்மையை பகுத்தறிந்து கொள்ளாத அறிவை எப்படி பகுத்தறிவு என்று சொல்லுவது? அது பகுத்தறிவென்று கொள்ளுதல் பொருத்தமற்றதாகும். உண்மையை பகுத்தறிந்து கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு இல்லாமல் இல்லை, அதனை ஆழ்ந்து விசாரித்து ஒருமையோடு இருந்து ஓர்ந்து கொள்ளாததே இவர்களின் குறையாம். மேலும் இவர்களுக்கு அவ்வக உண்மையை பற்றி போதிக்கப்படவும் இல்லை, பிறர் தெளிவாக எடுத்துச் சொல்லவும் இல்லை. ஆகவேதான் உண்மையை பகுத்தறிந்து கொள்ளாது மயக்குற்றிருக்க நேர்ந்துள்ளதாம். அன்றையும் உண்மையை பகுத்தறிந்த முன்னோர்களும் அக உண்மையையும் புற உலகத்தையும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாகவும் அகமே மெய் புறம் பொய் என்றும் புறத்தை பற்றற விடுத்துவிட்டு அகத்தை சார்ந்து கொள்வதே சிறந்த முறை என்றும் வலியுறுத்தி கூறிக்கொண்டிருந்தனர். உலகியலாக்கு புறத்தை போல் எளிதில் புரிந்து கொள்ள முடியாதபடி அகம் உள்மறைந்து இருத்தலின் அதனை அறியவும் அதில் நம்பிக்கை கொள்ளவும் முடியாமையால் அகம் வெற்று கற்பனைதானோ என்ற ஐயத்தின் பேரில் புறக்கணித்து விட்டனர் இவர்கள். இவர்களின் ஐயப்பாட்டிற்கு ஏற்றாற்போல் அந்த அகவாதிகளும் தம் அக அனுபவத்தை நிலைத்து விளங்கச் செய்யாது சாதாரண மக்களைப் போல் மாண்டொழிந்து போனதால் அந்த அக மெய்ப்பொருளின் ஐயம் வலுத்து மறுக்கும் அளவுக்கு வந்துவிட்டனராம். ஏதோ ஒரு சிலர் அக உண்மை பெற்றிருந்தவர்கள் தம் உடலை மண்ணில் விட்டு செல்லாது அற்புதமாக மறைந்து போயினர். எனினும் அதனை எல்லோரும் நம்பிக்கையோடு ஏற்க மறுப்பதினால் உலகியலாக்கு அகநிலை புரிந்து கொள்ள முடியவில்லையாம். ஆகவேதான் அவ்வுண்மை பகுத்தறிவு எல்லைக்குட்படாது தோற்றறியால் தொலைவிலே தங்கிவிட்டதாம். அவ்வுண்மை ஏற்கப்படாமையால் அதனால் உறும் பயனும் கிட்டவில்லையாம். இப்போது மனிதனில் அறிவில் ஓர் ஆற்றல் புதிதாய் எழுச்சி பெற்றுள்ளது. அந்த ஆற்றல் அக உண்மையை காணும் அற்புத ஆற்றலாகும். இந்த பேருலகுக்கு அடிப்படையானது என்ன, இதன் தோற்றமாற்றங்கள் ஏன் உண்டாகின்றன, இவைகளின் முடிவு என்ன என்பவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இன்றைய மனித உள்ளத்தில் தோன்றி இருக்கின்றது. அந்த எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் அறிவாற்றல்தான் மெய்ஞானமாக மெய்யான பகுத்தறிவாக உள்ளதாம். இதனை புரிந்து ஏற்றுக்கொண்டால்தான் பழைய மெய்ஞானத்திற்கும் புதிய விஞ்ஞானத்திற்கும் மிகச்சிறந்த பயன் உண்டாகும். இப்பொழுது மனிதனின் புதிய அறிவாற்றல் புரிந்து கொள்ளுகின்ற உண்மையை பார்ப்போம். இவ்வுண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் மேலே கூறப்பட்டுள்ள மூன்று வினாக்களுக்கு விடைகள் காண வேண்டியுள்ளன. அவை ஒவ்வொன்றையும் ஆய்வாம்.
ஒன்று, இப்பேருலகுக்கு அடிப்படையானது என்ன என்பது முதல் கேள்வி. இதற்கு விடை, நம் முன்னோர் செயற்கையே கண்டிருந்தது. அழிவற்ற ஐம்பூத அணுக்களின் இப்பிரபஞ்சம் முழுவதும் என்பது பூத அணுக்கள் நிலையானவை. அவைகள் பல பல அளவில் கூடி அனந்த வண்ண வேத வடிவடைந்து வளர்ச்சியும் மாற்றமும் பெற்று முடிவில் சிதைவுற்று அழிந்து மறுபடியும் முன்னிருந்ததைப் போல அணுக்களாய் பிரிந்து விளங்குவனவாம். இந்த பூத அணுக்களின் தோற்றமும் கூட தடிப்புற்ற நிலையிலிருந்து நுணுக்கம் அடைந்து மிக நுண்ணிய வான்பூத நிலையாக வெளிமுற்றும் நிரம்பி விளங்குவதாம். ஆகையால் அவ்வான்பூத நிலையே அடிப்படை பொருளாய் இருக்க அதிலிருந்து யாவும் தோற்றி விளங்குவதும் ஒடுங்கி மறைவதுமாய் இருக்கின்றதாக கூறப்படும். அந்த வான் என்பது யாதனில் அகண்ட பெருவெளிமுற்றும் பிரிவற்று நிறைந்து இலங்கும் தோற்றறியா பெருஞ்சோதியே ஆகும். இந்த பேரொளி ஒன்றே நிலையானது. இதிலிருந்து முதலில் ஐம்பூத அணுக்கள் தோன்றி அவ்வணுக்கள் அழியாதனமாய் இருந்து கொண்டும் இணைந்தும் பிரிந்தும் தோற்றமும் மறைவும் அடைந்து கொண்டே உள்ளனவாம். இதனால் உண்மையில் நிலையாக உள்ளது வான்பூத வெளி ஒளி நிலை என்பது தெளிவாம். அந்த ஒன்றானவனே விரிவதும் சுருங்குவதும் ஐம்பூத தோற்றம் அறைவாம். ஐவண்ண தோற்ற நிலை கொண்டபோது இப்பெரு வெளி ஒளி நிலை பேருலகாக பெரும் பிரபஞ்சமாக விளங்குகின்றது. பிரபஞ்சம் என்றாலே சிறப்புடைய ஐந்து பொருள் கொண்டது என்ற கருத்தை குறிப்பதே. இந்த பிரபஞ்ச நிலை தோற்றாத போது அகண்ட வெளிமுற்றும் பெருஞ்சூரியனால் சூனியமாக இருப்பதாம். அச்சூனிய நிலை முக்கூறு கொண்டதாம். ஒன்று, சூனியமாக வெளியிடம். அவ்வெளியில் பிரிவர கலந்துள்ள ஒளிநிலை இரண்டாவதாம். மூன்றாவது, அவ்வொளியில் கலந்துள்ள பிரபஞ்ச தோற்ற காரணமாயுள்ள பேராற்றல் நிலையாம். இந்த மூன்று நிலைகளே வெளிப்பாள், வெளி ஒளிப்பாள், ஒளிப்பாள், ஒளிப்பாள் என்று கூறப்படும். இவையே பிண்டானுபவத்திலும் முப்பாள் என்று விளங்குவதை பக்குவத்தை காணலாம். மேற்கூறியதிலிருந்து இப்பேரழுகுக்கு காரணமாயுள்ள அடிப்படையானது அந்த அகண்ட வெளிநிலை ஒளியே என்று தெளிவுறலாம். இவ்வுண்மையை குறிக்கவே உலகமெல்லாம் உதைக்கின்ற ஒளிநிலை என்பதை நம் அருட்பிரகாச வள்ளல் நம் அருட்பிரகாச மாலையில் முதல் அடியிலேயே குறித்திருக்கின்றார். அறிவியல் துறையிலும் இவ்வுண்மை இப்பொழுது வெளிப்பட்டு விட்டது. எவ்வாறெனில் எப்பொருளும் அணுத்துவ நிலையின் என்று சிதை உறும் போது அவ்வணு கருவினின்று பெரும் கனல் வெளிப்படுவதைக் கண்டு அக்கனலொளி நிலையே அணுக்களுக்குள் பிறப்பிடமாக அணுக்களுக்கும் பிறப்பிடமாக தெளிந்து கொள்கின்றனர். இதனை இன்று ஒரு பொருளின் நான்காம் நிலை என்கின்றனர். அதாவது ஒரு பொருள் திட நிலையிலிருந்து திரவமாக மாறுவதும் அடுத்து காற்றாக மாறுவதும் அறிந்திருந்த அறிவியலாக்கு அவ்வாயு நிலையும் மாறி கனலுடைய நிலையுறுவதுதான் ஒன்றன் நான்காம் நிலை என்கின்றனர். இந்த ஒளிநிலை பிரபஞ்ச பொருட்கள் யாவற்றிற்கும் அடிப்படை என்பதை ஒப்புக்கொள்கின்றார்கள் இந்த விஞ்ஞானிகள். இந்த ஒளியை பற்றிய உண்மை விளக்கம் இன்னும் இவர்கள் தெளிவுற வேண்டிய நிலையில்தான் இருக்கின்றனர். இவர்கள் இதுவரையில் ஆய்ந்து கண்டு கொண்டுள்ளவெல்லாம் மண்ணியல், நீரியல், தீயியல், காற்றியல் வரைதான். இன்னும் வானியல் பற்றி ஏதும் அறிந்து கொள்ளப்படவில்லை. வான்பூத நிலையே விளங்கிக் கொள்ளப்படாததாய் இருக்கின்றதாம். உள்ளொளியின் உண்மையும் விண்ணியல் உண்மையும் விளங்கும் போது விஞ்ஞானம் அருளியல் கொண்டு மெய்ஞானமாய் விளங்கும். அதனை பற்றி பின்னர் கவனித்துக் கொள்ளலாம். இப்பொழுது பேருலகுக்கு அடிப்படை நிறையொழில்லையே என அறிந்து கொள்வோமாக. இரண்டு, இவ்வுலகில் பல்வேறு பொருள்களும் உயிர்களும் இயக்கங்களும் தோன்றுவதும் மறைவதுமாய் இருப்பது ஏன் என்பது இரண்டாவது வினா. இதற்கு சரியான விடை அறிவியலாக்கு விளங்குகின்றதில்லை. காரணம், கூற முடியாத இயற்கையின் செயலாக கொள்ள வேண்டும் என்பர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். இப்பிரபஞ்ச காரியம் எல்லாம் அக்கடவுளின் விளையாட்டு, சங்கப்பம், இச்சை, மாயாலீலை உதவியமனாக கூறுவர். ஆகவே அறிவியலாலும் பழநறி அறிவாலும் உண்மையான விடை காண முடிகின்றதில்லை. முடிவாக நமக்கு துணையாக கிடைக்கப்பெற்றுள்ள சுத்த விசார வழியை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அதில் சென்று ஆய்வாம். முதற் கேள்வியின் பதிலால் கிடைத்த விடை உலக காரண ஒளிநிலையாக கண்டோம். அது வான்வெளி முற்றும் பிரிவரவுள்ள என்பதையும் அதிலின்று யாவும் தோன்றியுள்ளன என்பதையும் யூகித்தோம். ஆதியான அவ்வொளிநிலையிலிருந்து தோன்றிய யாவற்றிலும் அறியப்படாதிருந்த அவ்வொளியின் ஆற்றல் நம்மில் பகுத்தறிவாய் வெளிப்பட்டு அது கொண்டு அதனையே அறிந்து கொள்ளும்படி செய்துள்ளதாம். இந்த அறிவு வெளிப்படற்கு மற்ற அணுமுதல் அண்டம் வரையுள்ள எப்பொருள் நிலையும் சரி, சிற்றணு உயிர் முதல் மற்றெந்த உயிரின் நிலையும் சரி அமைப்பானதாய் இல்லை. ஆகவே அந்த ஆதி ஒளிநிலை வெளிப்படற்காகவே கீழிருந்து முறையாக எல்லா பொருள் நிலையும் உயிர் நிலையும் ஆகி ஆகி அழிந்து அழிந்து இத்தருணம் இவ்வுருவேற்று மெய்யறிவுற்று உண்மையை காண்கின்றதாம். இப்பொழுது புரிந்து கொள்ளலாம் ஏன் இந்த தோற்ற மாற்ற இயக்கங்கள் யாவும் உண்டாகி கொண்டிருக்கின்றன என்று. காரணம் ஒன்று இல்லாமல் காரியம் ஏதும் அவசியமில்லாமல் தோன்றாது என்று அறியலாகின்றது. கடவுள் கொள்கையின் உண்மையும் இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். முதற் பேருளியே முழு முதற் கடவுளாம். அதுவே இறைவன். அதாவது என்றும் அழியாத நிலையாக இருக்கும் ஒளிநிலை என்பதே பொருள். மேலும் அவ்வொளியின் சிற்றணு கூறும் இறை என்று பொருளாக்கப்படும். இந்த
இறையொளியின் மாண்பு என்னவெனில் அது இயற்கை உண்மை நிலையாயும் இயற்கை விளக்க இயல்பாயும் இயற்கை இன்ப நிறைவாயும் உள்ளதாம். இந்த தன்மையெல்லாம் அப்பேரொளியின் ஒவ்வொரு அணுவிலும் குறைவற்று திகழ்ந்து கொண்டுள்ளதேயாம். இவ் இறையின் தன்மையே பேரருள் பெருந்தயவு என்று கொள்ளப்படுகின்றது. இந்த பேரருள் தன்மையை வெளிப்படுத்தான் அந்த இறையொளி அணுவை சூழ எப்பொருள் வடிவம் எவ்வுயிர் வடிவம் வந்து சென்றுள்ளனவாம். இந்த மனித பிறப்பு வடிவில் அந்த இறை அணுவின் தன்மையான அருளே நாம் ஆகி அறிகின்றதாம். இதுவே நம் அருட்பெருஞ்சோதி இறை உண்மையாகும். இவ்வுண்மையை வெளிப்படுத்தாது இறைவனை பற்றி தத்துவ கற்பனை நிறை இயல் வேத ஆகன புராண இதிகாசங்கள் தோற்றுவித்த காரணத்தால் அந்த இறை உண்மையும் விளங்கவில்லை. இந்த பிரபஞ்சகாரிய உண்மையும் அறியப்படாதிருந்ததாம். இவ்வுலக தோற்ற மாற்ற இயக்கங்கள் எல்லாம் இறையருள்மை வெளிப்படக்கே என தெரிகின்றோம். இக்காரணத்தை உள்ளவாறு புரிந்து கொண்டால் அறிவியல் உலகில் அருளியல் உண்மை விளங்கி பல பிரச்சனைகள் தீர வழியுண்டாம். 3. இப்பிரபஞ்ச காரியப்பாட்டின் முடிவு என்ன என்பது 3 கேள்வி. இதற்கு விடை மேற்குறித்த இருவிடையால் ஓரளவு நமக்கு புரியக்கூடியதேயாம். மற்றபடி உண்மையை அறியாதவர்களுக்கு இந்த பிரபஞ்ச காரியத்தின் முடிவு யாது என்பது சரியாக புரிந்து கொள்ள முடியாது. பிரபஞ்சத்தின் முடிவு யூகித்தறியக்கூடாத ஒன்று என்று கூறுவர் அறிவியல்வாதிகள். மற்ற கற்பனைக்காரர்களின் கருத்துக்கள் எதுவும் ஒருவிதமான தெளிவையும் கொடுக்காது, நிலையற்ற நம்பிக்கைகளிலே உழலச் செய்யும். ஆகையால் அவைகளை நாடாது உண்மை கொண்டு தெளிவாம். உள்வளர் அருட்பெருங்கடவுளின் இயல் உண்மை அறிவின்ப நிலை வெளிப்படவின்றே. இந்த பிரபஞ்ச காரியம் நிகழ்ந்து கொண்டிருத்தலால் அது வெளிப்படும் வரை ஒவ்வொரு இறையணுவுக்கும் தேகத் தோற்றமும் மறைவும் ஏற்பட்டு கொண்டே இருப்பதுதான் இறையாணையாம். அவ்வாணைக்கு தகவே அழிக்க முடியாத விதிச்சட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாம். அந்நியதிப்படி ஒவ்வொரு ஆன்மாவையும் இன்ப துன்ப வாழ்வு சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அறவழியில் நடப்போருக்கு நலம் உண்டாவதும் பாவ வழியில் செல்வோருக்கு தீமை உண்டாவதும் தவிர்க்க முடியாதனவே. இப்பிறப்பில் துய்க்கின்ற இன்ப துன்பங்களின் காரணம் முன்பிறப்பை சார்ந்ததாய் இருத்தல் கூடும். அப்படி இருப்பதால் இப்பிறப்பில் நல்லவர்கள் துன்பப்படுவதாயும் கெட்டவர்கள் இன்புற்றிருப்பதாகவும் தோற்றுவதன் காரணம் முன்பிறவியை சார்ந்ததாக யூகித்து அறிதல் வேண்டும். இப்பிறவியில் நலம் செய்தால் வரும் பிறவியில் சுகம் உண்டாகும் என்று அறநெறி மேற்கொள்ளுவதே நல்லது. எல்லா துன்பங்களையும் ஒழித்து நலம் பெற விளைவதுதான் எவருக்கும் முறையாகும். ஆனால் துன்பங்களை விலக்கிக் கொள்ள தந்திர முறைகளை கையாள்வது சரியல்ல. ஒருவனுக்கு துன்பானுபவம் ஏன் உண்டாகின்றது என்றால் உலக வாழ்வில் விருப்பு வெறுப்பற்ற சுத்த தயா அனுபவம் விளைவதற்கேயாம். ஆகையால் தயா அனுபவத்தை வழங்கற்கென்று நியதி செய்யப்பட்ட துன்பச் சூழலை தந்திரமாக மாற்றிக்கொள்வதால் யாது பயன்? தயவு வழியை பின்பற்றினால் தானே துன்பநிலை விலகிவிடும். முடிவாக மனிதனுக்கு பிறப்பும் இறப்பும் உண்டாக காரணம் சுத்ததயா வாழ்வு நிலையை கூட்டி வைப்பதற்கேயாம். அத்தயா அனுபவம் பெற முயலாது. மற்ற எந்நெறிமுறைகளை ஏற்று நல்ல பழக்க ஒழுக்கமுடையவர்களாய் வாழ்ந்தாலும் பெரும்பயன் உண்டாகாது. மரணம் என்னும் தீர்ப்பை தவிர்க்க முடியாதாம். உண்மை நிலையுற்று தயா வாழ்வு மேற்கொண்டால் வாழ்வு நீடிக்கும், மரணமே இல்லையாகும். பிரபஞ்ச காரியம் என்றும் தடைபடுவதில்லை. அது கடவுள் அருட்செயலே. மனிதனும் உண்மையைக் கண்டு கடவுள் நிலையில் பொருந்தி வாழ்வு நடத்த முற்பட்டால் அது அருள் வாழ்வாக திகழ்ந்து என்றும் விளங்க வல்லதாம். அப்படி வாழ்வு பெறாது பிரபஞ்ச வெறுப்புடன் உள்ளொழிந்து போவது கடவுள் சம்மதமல்ல. அப்படி வாழ்வு பெறாது பிரபஞ்ச வெறுப்புடன் உள் ஒழிந்து போவது கடவுள் சம்மதமல்ல. அவர்கள் பிறவியற்றவர்களாகி விடுவதாக கருதுவதும் பொய்யாம். அவர்கள் உடல் இழைப்பால் அனுபவ வாழ்வற்று போய் அனுத்துவமாய் அருகி கிடக்கத்தான் நேரும். அந்த ஆன்மாவுக்கு பிரபஞ்ச காரியம் முடிந்து விடவில்லையாம். ஆகையால் மேலும் தக்க காலத்தில் அவ் ஆன்மாவுக்கு திருவருளால் மானுட தேகம் வழங்கப்படும். அதனை ஏற்றுக்கொண்டுதான் மீண்டும் இறையனுபவம் அடைய முடியும். இடையரா இறையனுபவம் கொண்டவனுக்கு முடிவிலா பிரபஞ்சம் வாழ்வு விளங்கிக் கொண்டுதான் இருக்கும். ஆகவே பிரபஞ்ச தோற்றத்திற்கு ஒரு முடிவே இல்லை. இப்பொழுது நாம் வாசம் பண்ணுகின்ற இந்த பிரபஞ்சம் மகா பிரபஞ்சத்தின் மிகச்சிறிய அற்பக்கூறுதான். சுத்த தேக நிலையில் வாழ்கின்றவன் எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் இருந்து கொண்டு பிரபஞ்ச காரியத்தை நடத்தி கொண்டே இருப்பான். இவ்வளவும் தான் அறிவார் பெற்ற பயனாக உள்ளனவாம். ஆகையால் ஒவ்வொருவரும் முடிவாக இந்த அருள் அறிவை அடைந்து அருள்மயமான வாழ்வை மேற்கொள்வதே குறிக்கோளாய் கொண்டிருத்தல் வேண்டும். மற்ற அறிவு எவ்வளவு பெற்றாலும் எப்படி வாழ்ந்தாலும் இந்த உயரின்ப பயன் உண்டாகாதாம். உண்மையான அறிவு என்றாலே அது அருள் விளக்கம் கொண்ட இறை அனுபவ உணர்வேயாகும். ஆதலின் உண்மை அறிவியலும் அருளோடு கூடியதாகவே விளங்க வேண்டும். அருள் உணர்வை தோற்றுவிக்காத அறிவியலால் இவ்வுலக வாழ்வில் நல்லின்ப வாழ்வு தழைக்காது. அருள் அறிவியல் தான் எவர்க்கும் நற்பயன் தரும். ஆகையால் உலக வாழ்வில் நன்முயற்சியை மேற்கொள்வோமாக. இத்துடன் 3 அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.